என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆடி 18, அதனால் வந்து சாமி கும்பிடும் எல்லா வீட்லேயும் சாமி கும்பிடுவோம் இன்றைக்கி வந்து. ஆனால் வந்து இப்போது நம்ம வீட்டில் மட்டும் இன்றைக்கி சாமி கும்பிடல, அண்ணன் இறந்து போனதுனால. சரி, அதனால் சரி வந்து இன்றைக்கி அண்ணி வந்து எங்கள் அண்ணி வந்து சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, வடை உருண்டையெல்லாம் வச்சு. சரி, அதனால் வந்து நம்ம இன்றைக்கி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்திருக்கேன். வாங்க, எங்கள் அண்ணி வீட்டை அப்படியே பார்த்துட்டு எங்கள் அண்ணி வந்து எங்கள் அண்ணி ஸ்டைல் எப்படி சமைக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். அண்ணி வந்து கோலம் சூப்பராக போடுவாங்க. இது வந்து எங்கள் அண்ணியோட சின்ன பையன். மம்மி ஹாய் சொல்லு. ஹாய். எங்கள் அண்ணி. அண்ணி நீ ஏன் இன்னைக்கு எங்கள் அண்ணி தான் வடை உருண்டை சமைக்க போகிறாங்க. எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அண்ணி நீ ஃபுல்லாக எங்கள் அண்ணி வீட்டில் தான் அண்ணன் வந்து வெளியில இருக்காங்க. அண்ணி அண்ணி பசங்க மட்டும் மூணு பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. வெளியில சரி அண்ணி, இங்கே ஒரு டாக் நம்ப வீடு மாதிரி அடுப்புலையும் சமைச்சுக்குவாங்க அண்ணி. சொல்லுங்க அண்ணிய. எங்க அண்ணி சொல்லுமான்னு கேக்குறாங்க. என்ன ஊட்டியாச்சு? சோம்பு போட்டேன். அண்ணி வந்து அப்பாயி மாதிரி அரைஞ்சிருக்காங்க பாருங்க. தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை மல்லியெல்லாம் மேல எங்க அப்பாயி இப்படி நான் தனித்தனியா செய்வோம், அவங்க அப்படியே வச்சிருக்காங்க. தக்காளி எங்க அப்பா சின்ன அப்பா மாதிரி வெங்காயம் வதக்கிட்டு நாங்க திருப்பி ரொம்ப தக்காளியை போட்டாங்க. மட்டன் தலையும் இருக்கு. கடலைப்பருப்பு வந்து உருண்டைக்கு. ஒரு புடினாத அரிய வச்சுட்டு சமைக்கிற பழக்கம் அது. எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே தூண்டி கட்டிட்டு அப்போ அரிய வச்சுட்டா அது எனக்கே ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம். அப்போதான் எங்கள் வீட்டிலேயே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த அன்னைக்கு அப்பா கடலூரில் இருந்தார். ரயில்வே எம்ப்ளாயி தான் அப்பா. அதனால கடலூரில் அஞ்சு பொண்ணுங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டதான் எங்கள் அம்மா வளர்த்தாங்க. அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு கிலோலாம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அம்மா போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அது மாதிரி அப்படியே இங்கே வந்து இருந்தால் தான் போட்டால் ஒரு கையினாவே எடுத்து வச்சுட்டு அரிசி போடுறது தரப்பு போடுறது அதெல்லாம் பழக்கம். நம்ம வேண்டியது போட்டுட்டு இந்த ஒரு கையில் எடுத்து வைக்கிறேன் எப்போவுமே. அது இங்கே வந்து அதே மாதிரி பழக்கமாக இருக்குது. ஏன்னா அண்ணி வந்து இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சாங்க. ஏன் நீ அப்படின்னு கேட்டப்ப உடனே அவங்க ஸ்டோரியை சொல்லிட்டாங்க. என்ன தவளை நீ காசு பானை நல்லா இருக்கு. ஆனால் அதிகமாக யார் வீட்லேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் தானே நீ. எப்பா செம்ம வெயிட்டாக இருக்கு. நான் எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த பொருள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். சின்ன எங்கள் சின்ன பையன் அர்ஷா பிறந்து
எதுவும் பையனாக போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப பொம்பளை பையனாக ரொம்ப பிடிக்குமா. அப்புறம் ஃபீல் பண்ணையில் சொன்னாங்க எங்கள் சுற்றி ஒருத்தவங்க அப்படி தான், மூணு பசங்க அவங்களுக்கு பொம்பளை பையன் கிடையாது. நாங்களாம் பொம்பளை பையன் அஞ்சு பொம்பளை பையனாங்க. அப்படி இருக்கலாம் எங்கள் சுற்றி நல்லா நகையெல்லாம் நிறையா வாங்கி போடுவாங்க. எப்போவுமே ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா நீட்டாகவே இருப்பாங்க. பூ குறையவே கிடையாது அவங்களுக்கு. அப்படி இருக்கலாம் அதான் சொல்லுவாங்க எங்கள் அம்மா, சுற்றி மாதிரி நீ நல்லபடியாக இருப்பையா, நல்லா பசங்க பொண்ணுங்க இருக்குன்னு நீ கவலைப்படாத, பொண்ணுங்க இருந்துச்சுன்னா ஒரு பூ கூட வைக்க முடியாது சொல்லி நீ ரொம்ப சொல்லி சொல்லி நீ தேத்துனாங்க. அதுக்கு பொம்பளை பிள்ளை இல்லாதனால மூணாவது குழந்தை சரி பொம்பளை பிள்ளையா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து அஞ்சு பேரு அக்கா தங்கச்சிங்க. அண்ணி நீ எத்தனாவது? ரெண்டாவது பொண்ணு. ஒரு அண்ணிக்கு வந்து கடைசியா ஒரு தம்பி இருந்து இங்க வந்து இறந்துட்டாங்க. எப்படி அண்ணி இறந்தாங்க? கீழே விழுந்துட்டாங்களா? ஆத்துல விழுந்துட்டாங்க சின்ன வயசுல. சின்ன எவ்வளோ நீ வயசு இருக்கும்? 14 வயசு இருக்கும். அப்பயே வந்து இறந்துட்டாங்க. அதனால அஞ்சு பேர் தான். சின்ன அண்ணி நான் காமிச்சிருக்கேன் ஏற்கனவே. மட்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கனை விட. நமக்கு எங்களுக்குலாம் சிக்கன் தம்பிக்கு மட்டும் அலர்ஜி கொஞ்சம். சிக்கன் அலர்ஜியா? மஞ்சள் போட்டு உப்பு போட்டுக்கலாம். மட்டன் நல்லா வேகட்டும். கறி வேகட்டும் வச்சு முடிக்கலாம். வடைக்கு வந்து உளுந்து பச்சரிசி மாவு இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட பச்சரிசி மாவு இல்லை, கடைக்கு போக ஆள் இல்லை. என் பையன் இனிமேல் கடைக்கு போச்சுனாலும் என்னை அடிச்சே போடுவான். அதனால் ஒரு கை பச்சரிசி புட்டு ஆக்கலாம்னு எங்கள் ஆண்டி சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் பச்சரிசி புட்டு ஆக்கிட்டுருக்கேன். அரைக்கில் உளுந்து இது இவ்வளோ எதுக்குன்னு கேட்குறீங்களா? என் சிஸ்டருக்கும் நர்மரா அவங்களுக்கும் சேர்த்து சின்ன நீ அடுத்த வீடியோவில் வருவாங்க. அடுத்த அண்ணனையும் காட்டுறேன். அதனால போட்டு ஆட்டி எப்போவுமே வந்து செஞ்சா அவள் வந்து கிரைண்டர்லாம் ஆட்ட மாட்டான், அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. இன்ஸ்டண்ட்டாக எதாவது செய்யறதுனா டக்கு டக்குன்னு செஞ்சுக்கலாம். அதனால வந்து நர்ஸ் இல்லை, அதனால அண்ணி அப்படிதான் சின்ன நிறுந்து அவளுக்கு நான் எப்போவுமே நான் சேர்த்து ஆட்டி கொடுத்துறேன். மாவு கூட அவள் அரைக்க மாட்டா இட்லிக்கெலாம். நான் அரைச்சி தான் நேற்று கொடுத்தேன். அதனால எங்கள் வீட்டுக்கார் எப்போ வாங்கினாலுமே ஒரு கால் கிலோ நல்ல மட்டன் தராக்கன் சொல்லிடுவாங்க எனக்கு. அவருக்கு பசங்களுக்கெல்லாம் சிக்கன் சாப்பிடுவாங்க. நான் எனக்கு ஒரு ஆளுக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி நாங்களாம் சிக்கன் தான் சாப்பிடுவோம். நீங்கள் ஒரு ஆள் மட்டும் மட்டன் சாப்பிடுவீங்க? மட்டும் மட்டன் சாப்பிடுன்னா அதனால எனக்கு மட்டன் எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது நிறைய அவருக்கு தெரியும். மட்டன் கத்திரிக்காய் மட்டனோட சேர்ந்து இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து நல்லா மட்டனும் வெந்துருச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். சரியா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன்,
தேங்காய் சீரகம் சோம்பு மூணும் அரைச்சிருக்கோம். அரைச்சி பக்கத்தை வந்து உள்ள வச்சாச்சு. இந்த சைடு வந்து குழம்பு கொதிஞ்சிட்டு இருக்கு. கொதிஞ்சிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து சின்னண்ணி வீட்டுக்கு வடைக்கு மாவாட்டி கொடுத்துருவாங்க. இது வந்து பெரிய அன்னைக்கு அண்ணி எது இங்கே அங்கே இது அங்கே அது இங்கே உருண்டை செய்வதற்காக சும்மா உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம். உருண்டைக்கு மைதா மாவு கலக்கிட்டு இருக்கேன். இதில் சோடா மாவு ஒரு பிஞ்சு போட்டாச்சு. அடுத்தது உப்பு உப்பு போட்டுக்கிறேன். போட்டு கட்டி விழாமல் தரைச்சிக்கணும். தண்ணி நிறைய ஏன் இப்படியெல்லாம் தான் கரைச்சிக்கணும் சரியா? கொஞ்சம் திக்னஸாகவே கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சினா அந்த உருண்டை போட்டு எடுக்கல ஒட்டாது. மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அது பிரிஞ்சு வந்துடும். அந்த பருப்பு வந்து உருண்டை பிடிக்கிறோம்ல அது பிரிஞ்சு வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதனால் என்ன கொஞ்சம் கூட கெட்டியாக கரைச்சிக்கலாம். உருண்டைக்கு கடலை பருப்பு வேக வச்சு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துட்டோம். துணி வச்சாச்சு. வெள்ளம் போட்டுக்கலாம். கலந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு போட்டு எடுக்கணும். இவ்வளோதான். அங்கிட்டு வெங்காயம் வடக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் என் சிஸ்டர் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடலைப்பருப்பு வேகலையே உப்பு போட்டாச்சு. அதனால் இப்போ எல்லாம் உப்பு எதுவும் போட வேண்டாம். வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் தான் ஏலக்காய் போடுவோம். ஏலக்காய் போட்டால் என் பிள்ளைங்க பிடிக்காது. அதனால் அதை தொடவே மாட்டாங்க. நான் செய்ததே என் பசங்களுக்காக தான். அதனால் என் பசங்களுக்கு பிடிச்சமாக தான் எதாக இருந்தாலுமே சமையல். அதுவும் என் பெரிய பையனுக்கு பிடிச்ச மாதிரி தான். என் சின்ன பையனுக்கு பிடிச்ச மாதிரி ஓகே. இந்த சைஸு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த சைஸில் பிடிச்சி வச்சுக்கோங்க. நானும் அன்னைக்கு உருண்டை விட்டு ஹெல்ப் பண்ண போகிறேன். இந்த விஷயம்லாம் வந்து எங்கள் அம்மா வீட்டில் அம்மா செஞ்சுவாங்க. அந்த மற்ற டைமில் தான் நாங்கள் சமைப்போம். மற்ற அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் அம்மா தான் சமைப்பாங்க. அதனால் மற்ற மேகலுக்கு தான் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே வந்துட்டும் நான் 8 வருஷமாக என் மாமியாருக்கு தான் இருந்தேன். நான் இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப்பு தான் பண்ணுவேன்னு நினச்சி இவியும் அவனை செய்ய மாட்டாங்க. ஃபுல்லாக நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அவங்க அன்னி கார்த்திகா அன்னி அம்மா வீட்டுக்கு தான் ஒரு நாள் வந்து நம்மளாம் போய் அம்மாச்சியை பார்த்துட்டு வரணும். ஆமாம். எங்கள் வீட்டில் எப்படி நான் இருந்தனோ அதே மாதிரி என் மாமியார் வீட்லேயும் நான் என் மாமியாரும் நானும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். எங்கள் மாமியார் வந்து வருஷத்துக்கு 1 பவுன் நகை எடுப்பாங்க. அந்த நகையை வந்து 1 பவுன் இல்லை 3 பவுன் நகை எடுப்பாங்க. அந்த 3 பவுன் நகை நான் போட்டு கல்வி தான் அவங்க வீரலையே வாங்கி வைப்பாங்க. நான் அந்த விஷயத்துலலாம் என் மாமியார் அடிச்சுக்கவே முடியாது. அதே மாதிரி மாமனார் என்ன நினைக்கிறோமோ அதை உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. இதை செய்யாமம்மா அப்படின்னாக்கா அதை அடுத்த நிமிஷமே அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக என் மாமனார் மாமியாக இருந்தப்ப ரொம்ப நான் வேறு வீடு மாதிரி எனக்கு தோணவே இல்லை. எங்கள் மாமனார் வந்து அவ்வளோ என்னை பார்த்துப்பாங்க. அதே மாதிரி எங்கள் மாமியார் திட்டிட்டு போவாங்க. பால் மாடு வச்சுருந்தோம். பால் கறந்து தெருவில் தான் குழந்தைங்களுக்கு தான் விட்டுருவாங்க. கொண்டு கொடுப்பாங்க. வீட்டில் தான் கொடுப்பாங்க. அந்த போவே திட்டிட்டு போவாங்க. வந்து கார்த்திகா டீ போடு கார்த்திகா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடய நானும் என் மாமியார் இருந்தோம். 8 வருஷமாக வீடு கட்டி அவங்க தனியாக போனதுனால தான் நாங்கள் தனியாக இருந்தோம். அப்பயுமே நான் தனியாக வரணும் அப்படின்னு தெரியல. வீடு கட்டி அவங்க தனியாக போனதுக்கப்புறம் தான் எங்களை தனியாக அந்த வீட்டில் போட்டுருவாங்க. அண்ணன் வெள்ளாட போய் எத்தனை நாள் ஆச்சு? எவ்வளோ வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமாக அண்ணியும் அண்ணி பசங்க மட்டும்தான் இருக்காங்க வீட்டில். மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரிலாம் மாமனார் வந்து எதுவும் நான்வெஜ்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஆடிக்கு பொங்கல் தீபாவளி இதுக்கெலாம் மாமனார் வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது மட்டன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. சிக்கன் கொடுக்கல மாமனார். அதாவது நிறைய பேர் நான் ஞாயிற்றுக்கிழமை வேணான்னு சொல்லிட்டேன் சிக்கனை. ஞாயிற்றுக்கிழமை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன்னா
அதனால வேண்டாம் மாமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சிக்கன் சேர்க்க வேணாம் அப்படின்றதுனால அப்படியே ஒன்று. ரெண்டாவது எனக்கு மட்டன் ரொம்ப பிடிக்குமா, அதனால மட்டன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ரெண்டு சமைச்சாக்கா வேஸ்ட்டாக போயிடுது. அது சிக்கன் சமைச்சுன்னா இதாக இருக்காங்க அவங்களுக்கு. உருண்டையெல்லாம் வந்து உருட்டியாச்சு. இங்கிட்டு வந்து மாவு வந்து கரைசி வச்சாச்சு. இங்கிட்டு வடைக்கு அப்புறம் உளுந்துக்கு சாதம் வடைச்சாச்சு. இங்கிட்டு வந்து எண்ணெய் காயுது. மாவு வெங்காயம் நிறைய இருக்கு, பச்சை மிளகாய் கருப்பு நிறைய இருக்குப்பா, கொத்தமல்லி கொத்தமல்லி தலை கருப்பில் ஓகேவா, மிளகு பொடி எப்படி போடுவீங்களா? ஒரு சிலவங்கலாம் ஜீரகம் போடுவாங்க, மிளகு தான் போடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து வர ஸ்பெஷல்னா கண்ணாவும் ரகுன் தான், ரஞ்சித் என்னோட ஃப்ரெண்டு சொன்னார் அப்படி டான்ஸ் ஆடி விட்டுருக்கேன். சூப்பராக வடை வெந்துருச்சு, எடுத்துடலாம். பெரிய அரைக்கணும் ரொம்ப எடுத்து போயிட்டாங்க. குட்டி குட்டியாக அழகா இன்னும் அழகாக கொஞ்சம் அழகாக சின்ன வடையாக போட்டு கொழுந்து மீதி உள்ள மாவுலையும் வடை போட்டுக்கலாம். சின்ன அன்னைக்கு கொடுக்கவும் பெரிய அன்னைக்கு மாவு கம்மியாயிருச்சு. கரெக்டாக இருக்கும் வீட்டில் எல்லாருக்கும். அவனுக்கு சாப்பிட்றதே பெரிய விஷயம் தான். வடை கம்மி இப்போ சாப்பிட ஆரம்பிச்சான். சிக்கன் குழம்பு போட்டு உருண்டை போட்டு எடுத்துடலாம். வடை ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை நூல் எடுத்துட்டு மஞ்சள் நினைச்சி அம்மனுக்கு வச்சு படைக்கணும். சாமிக்கிட்ட வச்சு எல்லாம் மற்ற எல்லாம் வச்சு படைக்கணும்ல. சுமங்கலி பொண்ணுக்கு கழுத்தில் கட்டுவாங்க, பசங்க இருந்துச்சுன்னா கையில் கட்டி விடலாம். அதை கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு கையில் கட்டி விடுவாங்க. இதுதான் நோன்புன்னு சொல்லுவாங்க, நோன்பு நூல் கயிறு கட்டுறது அப்படின்னு. நோன்பு கயிறு கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. எல்லா பழமும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு மாம்பழம் சாத்துக்குடியா நம்ம கடை ஜாமா. ரஞ்சிதா அம்மா வந்து கடையில் விற்கிறாங்க பழங்கள்லாம், எப்பொழுதும் விற்பாங்க அந்த மாதிரி டைமில். இது எங்கள் ரஞ்சிதா அண்ணா கடையில் தான் கொண்டு வந்த பழம் எல்லாமே. என்ன கொய்யா பழம் இருக்குது ஓகேவா, அதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கரும்பு பழத்தில் வச்சுருவோம், கரும்பு கட் பண்ணி தான் வைக்கணும். உருண்டை சாதம் வச்சு எப்பவுமே படையல் வந்து ஆடி படையல் போடப்ப இட்லி இட்லி சாதம் நான்வெஜ் எல்லாம் வச்சுதான் சமைக்கணும். மட்டன் குழம்பு
எல்லாம் ஒரே இடையில. எங்கள் மாமியார் செய்கிற மாதிரி தான் நான் எல்லாமே செஞ்சுருக்கேன், வேறு எதுவும் மாற்றமாலாம் செய்யலை. அவங்க எப்படி இந்த வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன் எல்லா விஷயமே. இதான் பெரிய பையன், என்ன பையன் சாமி கும்பிட்டாச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம், அண்ணன் பசங்க வச்சுட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. இது வந்து அம்மு, இவ தான் வந்துட்டு வெங்காயம் தான் அரிஞ்சு கொடுத்தா. ஹாய் செல்லம்மு. எனக்கு வீட்டில் இட்லி பார்த்தோன்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கு, எங்கள் அண்ணி மாட்டின மாவு. எனக்கு பார்த்தோன்னா இட்லி சாப்பிட்னா நானும் இட்லி சாப்பிட உட்காந்துச்சு. ஓகே பாய். நாங்கள் எல்லாமும் இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. வீட்டில் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு சாமி கும்பிட்டு ஆற்றுக்கு போகலாம். ஆற்றுல போய் காப்பீடு வச்சு எல்லா சுமங்கலி பொண்ணுங்கள்லாம் வருவாங்க. இங்கே ஒரு பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் கயிறு மாற்றிட்டு வருவோம். கயிறு அண்ணி கட்டிட்டாங்க. ஆமாம், நாங்கள்லாம் கழுத்தில் கட்டி தான் கட்டிட்டாச்சு. எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மாற்றி இப்போ ஆற்றுக்கு போகிறதுக்கு வாங்கி வச்சுருக்கேன். எல்லாம் ஒரு வீடு ஆற்றுல காவேரி அதை வச்சு படிச்சுட்டு காவேரி சாமி கும்பிட்டு
எங்கள் அண்ணி சாரில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க, நைட்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. பாய் பாய் சொல்லுங்க அண்ணி. ஆஷா பாய் பாய்.